இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சின்ன ஒரு கொரியோகிராஃபியை நீங்கள் கண்டுகளித்தீர்கள். பிசாசானவன் நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்கிறதை பார்த்து நம்மை வஞ்சித்து நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழக்க வைத்து விடுகிறான். மறுபடியுமாக இழந்து சந்தோஷத்தை இழந்து எல்லாவற்றிலும் தள்ளப்பட்ட நம்மை, ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிற நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வருகிறார். நமக்காகவே அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தவராகி அவர் நம்மை ரட்சிக்கிறார். நீங்கள் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்பவுமாய் நமக்கு கொடுக்கும்படி அவர் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தேடிதான் இயேசு கிறிஸ்து இந்த வளாகத்திலே வந்திருக்கிறார். இந்த மீட்டிங்களையாவது உன்னை எப்படியாவது அவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றி விட வேண்டும் என்று சொல்லி தேடி இங்கு வந்திருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு கேம்ப் நடத்தணும், விளையாட்டுக்காக அல்ல. நீ இந்த முகாமிற்கு வந்தது ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, என்ன விபத்து கிடையாது. தெரியாமல் நான் வந்துட்டேன், இவங்க கூப்பிட்டதுனால வந்துட்டேன், எங்கள் போதகர் அனுப்புனதுனால வந்துட்டேன், எங்கள் அம்மா கம்பல் பண்ணதுனால வந்துட்டேன் நீ சொல்கிறியா? இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இங்கே வந்திருக்கிற அநேகரும் ஏதோ ஒன்றை இழந்து போய் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து விட்டீர்கள். பாவத்தில் அடிமையாக இருக்கிறீர்கள். இன்னும் அநேகர் ஆபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வாழ்கிற உலகம் ஆபத்தானது. இந்த வாலிப பருவம் என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய பருவம். ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்குதா? உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் தனிமையில் இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர்கள் சொல்லுவீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காயத்தில் உடைக்கப்பட்டு காயப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். இந்த முதல் காரியமாக ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரே ஒரு தீர்மானம் நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நீங்கள் இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து விட போகிறீர்கள், அப்படியே நீங்கள் வாழப்போகிறீர்களா? நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை நல்லா வாழ்கிறீங்களா? இளையகுமாரன் தகப்பனோடு கூட இருந்தான், தூரமாய் போனான், ஆண்டவரை விட்டு தூரமாய் பாவத்தினாலே அவன் வஞ்சிக்கப்பட்டு பிசாசானவனை தூரமாய் தகப்பனை விட்டு பிரித்து விட்டான். தூரமாய் போன அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான், குறைவுபட ஆரம்பித்தான். தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் கண்ணீரைத்தான் கொடுத்தது. அவன் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பண்ணி மேய்க்கிற அளவிற்கு இருக்கிறான். அந்த பண்ணிக்கு போடுற தவிட்டை கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கிறான். அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு நிமிஷம். நீங்கள் இப்போ வாழ்ந்துகிட்ட வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குதா? நல்ல கவனிங்க, நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குதாங்க? உங்களுக்கு பிடிக்குதா? உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம், என் அம்மா வெறுக்கிறாங்க, எங்கள் அம்மா என்ன நம்பலை, எங்கள் அப்பா நம்பலை, என் சுற்றி உள்ளவங்களை என்ன உதவாக்கறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு படிப்பு வரலை, நான் நிறைய நேரத்தில் எல்லோராலும் தள்ளப்பட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் என்ன பிடிக்கலை, யாருமே நான் ஜெயித்து வருவேன்னு சொல்லி எம்மளை நம்பிக்கை வைக்கிறவங்க ஒருவர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? மற்றவங்க உங்களை நம்புவதை காட்டிலும் நீங்கள் உங்களை நம்புறீங்களா? நான் பெரிய ஆள், நான் பரிசுத்தமாக என்னால் வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், நான் பெரிய காரியங்களை சாதிப்பேன்னு உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குதாங்க? நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற அநேகர் அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வந்திருக்கிறீர்கள். இந்த முகாமலை ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? இந்த வளாகத்திலே உங்களை தேடி ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தால் போதும். இளையகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையிலே, தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் இழந்து சரியில்லாத அவன் மனதிலே ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் தெரியுமா? நான் மறுபடியும் என் தகப்பனிடத்தில் போக போகிறேன், நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்படி நான் சந்திக்க போகிறேன். என் அன்பானவர் அவர் தன்னுடைய வேலைக்காரனு கூட வயிறார சாப்பாடு போடுகிறாரே, நான் என் தகப்பனிடத்தில் போகும்படி நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஒரே ஒரு அவன் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானம் அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, இன்றைக்கு நீங்கள் எடுக்க போகிற ஒரே ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது.
இளையகுமாரன் தீர்மானம் எடுத்து ஆண்டவ தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருடைய வழுக்கு வஸ்திரம் அவனுக்கு இருந்தாலும் அந்த தகப்பன் ஓடி வருகிறார், கட்டி அணைக்கிறார், முத்தம் இடுகிறார், அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து விட்டு புதிய வஸ்திரத்தை தருகிறார், ஒரு முத்திரை மோதிரத்தை தருகிறார், பாதரட்சியை தருகிறார், பெரிய ஒரு விருந்து அங்கு நடக்கிறது. அருமையான தம்பி, இன்றைக்கு இந்த முகாமிலே வந்திருக்கிற உன்னோடு கூட என் ஆண்டவராய் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார், உனக்காக என் ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார், நீ தாயின் வயிற்றிலே உருவாவதன நாள் முதல் கொண்டு ஆண்டவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். God is waiting for you. இயேசு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எப்பொழுது என்னிடத்தில் வரும்படி தீர்மானம் எடுப்பாள், தன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது என் கரைகளிலே ஒப்புக் கொடுப்பாள் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கப் போகிறீர்கள்? நீங்கள் இழந்த சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்பவும் தருவார். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கையை தருவார். புதிய ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு தருவார். உன் எதிர்காலத்திலே இன்றைக்கு நீ தீர்மானம் எடுக்கும்போது இன்றைக்கு உன்னை ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் உன்னை பிடித்துக் கொள்வார். இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உன்னை அதிசயமாக அற்புதமாக வழிநடத்த போகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து வாழ்க்கைங்கிறதுங்க நீங்க ஒரு சின்ன தீர்மானம் எடுக்க போறதுதான். இந்த முகாமுடைய தலைப்பை ஆண்டவர் என்று சொல்றது, யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தர வேண்டியது எது தெரியுமா? ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தர முடியும். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. உனக்கு பாவத்திலிருந்து, ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை இல்லையா தம்பி? ரகசிய பாவத்திலிருந்து விடுதலையால் தங்கச்சி, ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை நாயகரா விடுவிக்கிறவராக ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் தான் உன்னை விடுவிக்க முடியும். ஆண்டவர் தான் உனக்கு ரட்சிப்பு தர முடியும். ஆண்டவர் தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதம் தர முடியும். ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புகிற விருப்பம் என்ன தெரியுமாங்க? நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அவர் கைகளை ஒப்புக் கொடுக்கணும். உங்களுக்கு பக்கத்தில் ரெண்டு பேரும் உங்களை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் முன்னுக்கு ரெண்டு பேரும் உங்களை தேடுறாங்க. நீங்கள் உடனே நினச்சிருக்கூட, ஆமாண்ணே, என் வீட்டுக்கு எழுத்து ஒருத்தன் நிற்பான், தெருவில் ஒருத்தன் நிற்பான், அந்த ரெண்டு பேரும் என்னை எப்போ பார்த்தாலும் என்னை தேடிக்கிட்டே இருக்கேன்னு தங்கச்சி மாதிரி சொல்லிவிடாதீங்க. அந்த ரெண்டு பேர் கிடையாது, சரியா? அந்த ரெண்டு பேர் கிடையாது. ஆமாண்ணே, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிக்க என்னை கூப்பிடுவாங்கண்ணே, சிகரெட் அடிக்க கூப்பிடுவாங்க, சினிமாப்பா கூப்பிடுவாங்க, அவங்களா? ரெண்டு பேரும் என்னை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பக்கம் பிசாசு உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறான். நீ யார் கையில் உன் வாழ்க்கை அர்ப்பணிக்க போகிறாய்? நீ ஒப்பு கொடுத்தா போதும். நீ ஒப்பு கொடுக்குற நபர் யார் தெரியுமா? சாதாரண ஆள் கிடையாது. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உங்களை போன்று நான் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கும்போது எனக்கு முன்பாக ரெண்டு வழி இருந்தது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையே திரும்பவும் வாழ முடியுமா, வாழ வேண்டுமா? அந்த ஒரு வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை தெரியுமா? சிகரெட் குடிப்பேன், சாராயம் குடிக்கிற வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் தொடர்ந்து வாழப் போகிறேனா? ஆனால் இன்னொரு வாழ்க்கை, இயேசுவின் கைகள் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டுமா? யாராவது எங்கள் ஊருக்கு இயேசு பற்றி சொல்ல வந்த பெரிய அருவாள் எடுத்து வெட்ட போயிடுவேன். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த இதிகாசங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அதெல்லாம் போய் வெளிநாட்டு கடவுள்னு சொல்லி ஊரை விட்டு அனுப்பி வச்சிருவேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் டாக்டரை சந்தித்த போது என் இருதயத்தில் இருக்கிற ஒரு வியாதியை டாக்டர் கண்டுபிடித்தார். இருதயத்தில் இருக்கிற பெரிய ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, துவாரம் இருக்குது தம்பி, நீங்கள் 6 மாதத்தில் இறந்து விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள். மரண தேதி எனக்கு முன்குறிக்கப்பட்டது. ஐயா, என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனக்கு முன்பாக 2 வழிகள் இருந்தது. நான் எனக்கு தெரிந்த வழிகளை நான் சென்று போய் பார்த்தேன். நான் நம்பின எல்லா இடங்களுக்கும், புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நான் சென்று பார்த்தேன். எனக்கு யாராவது உயிர் தர மாட்டார்களா? யாராவது எனக்கு உயிர் தர மாட்டார்களா? நான் நம்பின கடவுளில் எந்த கடவுளாவது எனக்கு உயிர் தராது என்று சொல்லி தேடி தேடி அலைந்தேன். ஆனால் கடைசியாக நடந்தது என்ன தெரியுமா? 3 மாதம் நான் ஏறி இறங்காத இடங்களே இல்லை, சாகர நிலைமையில் நடந்தால் கூட எனக்கு நடக்க முடியாதுங்க, இழப்பு வந்துடும். அப்படிப்பட்ட நிலைமையில் கட்டாயம் இறந்து விடுவேன்னு சொல்லி எனக்கே தெரிஞ்சிருச்சுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் எங்கள் கிராமத்தில் வந்து இயேசு பற்றி சொல்ல அந்த வார்த்தை எனக்கு நினைவு வந்தது. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இயேசு சாமிகிட்ட நீ வந்தால் போதும்,
இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும்படி தீர்மானம் எடுத்தால் போதும். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவன் நீங்கள் எல்லாரும் இயேசு இடத்தில் வந்தால் போதும், அவர் உனக்கு இளைப்பாறுதல் தருவார், சந்தோஷம் தருவார், நீ விரும்புகிற அற்புதத்தை தருவார். இயேசுவனை அழைக்கிறார், இயேசுவனை அழைக்கிற அவர் குருடர்களை பார்வடிய செய்வார், செவிடர்களை கேட்க செய்வார், முடவர்களை எழுந்து நடக்க செய்வார், மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்புவார் என்று சொல்லி அவர்கள் என் கிராமத்தில் பிரசங்கித்தார்களே. அந்த கிறிஸ்தவங்க சொல்ற சாமியை போய் கும்பிட்டு பார்ப்போமே, சும்மா தாங்க, சும்மா போய் பார்ப்போமே, நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சும்மா போய் ஒரு ஆலயத்தில் உட்காந்து வேடிக்கை தாங்க பார்ப்பேன். அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே நிறைய பேர் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறேன், நீங்கள் வேடிக்கை பார்க்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி வேடிக்கை தாங்க பார்த்தேன் இப்படி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில். ஆனால் கடைசியாக அவர்கள் ஜெபிக்க சொல்லும்போது, இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு அற்புதம் வேண்டுமா, இந்த இயேசுவிடத்தில் நீங்களும் ஜெபிக்கலாம் என்று அவர்கள் சொல்லும்போது, நம்ம ஜெபம்னா என்ன, குறைஞ்சா போக போகிறோம், சும்மா ஜெபிக்க வேண்டியதானே. ஆண்ட இடத்துல நான் ஜெபம் பண்ணேங்க, என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் சாக போகிறேனே, டாக்டர்கள் என்னை கைவிட்டுட்டாங்களே, நான் நம்பினேன், எந்த எல்லா இடத்துக்கும் நான் அலைந்து திரிந்து விட்டேன், எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, இயேசுவே எனக்கு உயிர் தாரும், நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், இதுதாங்க நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீர்களோ, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நான் அழுது ஜெபித்தேங்க, ஆண்டவர் கைகளில் என்னை அர்ப்பணித்தேங்க. நான் சும்மா ஜெபம் பண்ணேன், அவ்வளோதான் ஜெபம் பண்ணேன், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பேங்க, அஞ்சு வாரம் சர்ச்சுக்கு போயிருப்பேன், அஞ்சு வாரம் அஞ்சு நிமிஷம் தாங்க ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா, என் மனசில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது தெரியுமாங்க, கோடிக்கணக்கான பணத்தை என் கையில் நீங்கள் கொடுத்தாலும் அந்த இயேசு கொடுத்த சந்தோஷத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை. ஐயா நான் ஒரு சின்ன ஒரு தீர்மானம் ஜெபம் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேங்க, அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. எப்படா அந்த சர்ச்சு அந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமி கும்பிட்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்லி நாளை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திங்களாயிருச்சு, செவ்வாயிருச்சு, புதனாயிருச்சு, வியாழ, வெள்ளி, சனி, அந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்ற இடத்துக்கு போனால் மனசுக்கு நல்லா இருக்கே, கிறிஸ்தவங்க சாமி துடியான சாமியாக இருக்காரு இப்படி சொல்லிட்டு ரொம்ப வேகமாக முதலாளாக சர்ச்சுக்கு போயிடுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே டாக்டரை போய் பார்த்து என்னை செக் பண்ணங்க, என்னை செக் பண்ணுங்க டாக்டர், நீங்கள் செத்து போயிருவீன்னு சொன்னீங்களே, என்னை மறுபடியும் செக் பண்ணுங்கன்னு சொன்னேங்க. அவர் முழுவதுமாக பரிசோதித்து விட்டு அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததற்கான சின்ன ஒரு அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டா. ஐயா 18 வருஷமா நான் உயிரோடு இருக்கிறேங்க. ஒரு கிறிஸ்தவங்க இந்த சாட்சி சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டியது இல்லைங்க. நான் யார் தெரியுமா, கற்பயா சரஸ்வதி மகனுங்க. ஒரு கிறிஸ்தவன் இல்லைங்க, இயேசுவுக்கு விரோதமாக எழுமணமாக சொல்கிறேங்க, இயேசு சாமி எனக்கு உயிர் கொடுத்தார் என்று நான் பிரசங்கிக்கிறேன். எனக்கு ஏசு எனக்கு உயிர் கொடுத்த 18 வருஷம் நான் உயிரோடு இருக்கிறேங்க, ஒரு வியாதி எனக்கு இல்லைங்க. டாக்டர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், எனக்கு எனக்கு அது அதில் பயங்கர ஆச்சரியம், பரவாயில்ல கிறிஸ்தவங்க சாமி நல்ல சாமியாக இருக்காரு, கிறிஸ்தவங்க சாமி துடியான சாமியாக இருக்கிறாரு, இந்த சாமியை தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போகிறேங்க. எனக்கு ரொம்ப பிரசங்கன்னா பண்ண தெரியாதுங்க, எனக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவேன், ஏ சாமி எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறார், சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்துட்டார், நீங்களும் அவரை நம்புங்களேன், உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிறைய பேர் பாவத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், நிறைய வாணிபர்களை பார்த்து காலில் விழுக கூட நான் செஞ்சுருக்கிறேங்க, தம்பி பாவம் வேண்டாம், உங்கள் அப்பா அம்மாவை நீ ஏமாத்தாத, ஐயோ உன்னை நம்பி இவ்வளோ உன்னை பெரியாளை வளர்த்துருக்குறாங்களே, நீ ஏதோ காதலில் சிக்கிக்கிறாத, அந்த தவறான உறவு வேண்டாம் உனக்கு, தவறான அந்த கட்ட பழக்கம் அவனுக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து ஆண்டவர்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்களேன்னு சொல்லி 18 வருஷமான எல்லா இடத்துக்கும் போகிறேங்க. ஒரு பைத்தியம் போல பேசுகிறேங்க, ஒரு வேளை என்னை பார்த்தா நீங்கள் பைத்தியம் போல தோணலாம், இந்த முகாமை நடத்துகிற இந்த வீம ஊழியர்களை பார்த்தா பைத்தியம் போல தோணலாம், ஆனால் நாங்கள் உண்மையாகவே பைத்தியக்காரர்கள் தான். என்ன பைத்தியம் தெரியுமா, நாங்கள் அறிஞ்சு இயேசு நீயும் அறியும்னு நினைக்கிறோமே, அதுதாங்க எனக்கு பைத்தியம், எங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா ஐயா, ஒரு பைத்தியக்காரனாக நான் பிரசங்கிக்கிறேன், தம்பி இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயா, உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக மரித்தார் அவர்,
சிலுவையில் உன்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நீ பெற வேண்டிய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டார். நீ சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவர் சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார். உனக்காக காத்து கொண்டிருக்கிறாருங்க. நான் இன்னும் ஒரு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் டாக்டர் சொல்லும்போது டான்ஸ் ஆடுற அளவுக்கு சந்தோஷங்க. டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் நிஜமாகவே சாக மாட்டேன்னா நிஜமாக தான் சொல்கிறீங்களா டாக்டர்? எனக்கு எடுத்த ஸ்கேனா இல்லை வேறவங்களுக்கு எடுத்த ஸ்கேனா? நல்லா பாருங்கள் டாக்டர் சொன்னேங்க. டாக்டர் ஆச்சரியப்பட்டார், எப்படி இருக்கும் தெரியுமாங்க, டான்ஸ் ஆடுற அளவுக்கு சந்தோஷங்க. பரவாயில்ல, ஏ சாமி நல்ல சாமி தான், நல்லது செஞ்சு போட்டார். கிறிஸ்தவங்க சாமி நல்ல சாமி தான் போட்டுருக்கு. பக்கத்தில் இருக்க மாதிரி சொல்லுங்கள், கிறிஸ்தவங்க சாமி நல்ல சாமி தான். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தங்க, கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள்ல மனசில் சந்தேகம், நிறைய சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா? நம்ம நிறைய சாமியை கும்பிட்டோம், பத்தோட பதினோட ஏ சாமி கும்பிட்டோம், எந்த சாமி நம்மளை குணமாகச்சுன்னு தெரியல, எல்லா சாமியும் ஒன்று தான் சொல்லி மறுதளிச்சிட்டேங்க. மறுபடியும் சிகரெட்டு சார் எல்லா கெட்டபழக்கும் அடிமையாயிருச்சு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் நான் எங்கள் கிராமத்தில் ஒரு பாலடைந்த கட்டடத்தில் தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் நல்ல கண் விழிச்சிருக்கிறேன், வீட்டிற்கு போகணும்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறேன். பூட்டியிருக்கிற அறையில் எனக்கு முன்பாக ஒரு மனிதரை பார்த்தேன். அவர் வெண்ணாடை அணிந்தவராக இருந்தார். என் கண்ணார பார்த்தேன். தம்பி நல்ல கவனிங்க, தங்கச்சி நல்ல கவனிங்க, என் கண்களினால் இவரை பார்த்தேன். யாருன்னா அவர் தெரியாது எனக்கு, யாரோ ஒரு மனுஷன் நான் பார்க்குறேன். அவர் அழுதுகிட்டே இருக்கிறார். அழுகும்போது தன்னுடைய பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் என்ன தெரியுமா சொல்றார், நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவர்கள், இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், ஒரு வியாதிகளை குணமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னை அல்லாமல் எங்கோ போய்கொண்டு இருக்கிறார்களே, ஐயோ என்னால் படைக்கப்பட்ட என் பிள்ளைகள் பாவம் செய்து அடிமையாக இருக்கிறார்களே. அவர் அழுது கொண்டே இருக்கிறார். நான் பார்த்தேங்க அந்த மனுஷரை, என் கண்ணார் பார்த்தேன், அவர் அழுதுகிட்டே இருக்கிறார். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அழுகிற மனுஷரை பார்த்த உடனே என்ன அறியாமல் நான் அழுக ஆரம்பித்தேங்க. என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா கேட்டு வந்து நான் கதவை தட்டினாங்க. அப்போ தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியும். பார்த்தா அந்த மனுஷரை காணலை. பார்த்தா அந்த ஒரு தரிசனத்தை பார்த்த காட்சியை பார்த்த அந்த நாள் எந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே போனால், ஃபஸ்ட் ஸ்டாண்டு பஜார் கூட்டமாக ஜனங்கள் இருக்கிற இடத்துல போனாலே அந்த அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்குங்க. நான் சொல்கிற கவனிக்கிறீங்களா? அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கும். ஐயோ யாரோ ஒரு மனிதர் அழுது கொண்டே இருக்கிற, அவர் யார் என்று தெரியவில்லை. பஸ் ஸ்டாண்டு போன அந்த கூட்டமாக ஜனங்கள் இருக்கிற பார்த்து ஆண்டவர் அந்த மனுஷர் அழுகிற சத்தம் கேட்கும். பஜார் போனால் அழுகிற சத்தம், எங்கே போனாலும் அழுகிற சத்தம் கேட்கும். அந்த அழுகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. யாருனே தெரியலையே, ஏன் அவர் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருத்தர் அழகிறார், யாருனே தெரியலையுன்னு சொல்லி ஒரே கேள்வியாக இருந்தபோது ஒரு நாள் பைபிள் படிக்கிற ஒரு சகோதரை பார்த்தேன். அவர்கிட்ட போய் விசாரித்தேன், ஐயா ஒரு மனுஷர் அழுதுகிட்டே இருக்கிற, அவர் யாருன்னே தெரில, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அவர்கிட்ட விசாரித்த போது தான் அவர் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிற ஒரு மனிதர் அவர், ஒரு மனிதர் அல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேங்க, நான் கம்புற சாமிகள் பார்த்தாலே என்னை பயமுறுத்துது, ஆனால் இவர் எனக்காக அழுகிறாரு, நான் அவரை நம்மளேன்னு சொல்லி எனக்காக அழுது கொண்டே இருக்கிறாரு. அப்படி என்றால் அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி அன்றைக்கு இயேசுவுக்காக வாழும்படி நான் தீர்மானம் எடுத்தேன். அல்லேலூயா. அன்றிலிருந்து ஆண்டவர் என்னை நடத்துகிறார், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் செய்கிறார். அருமையான தம்பி, அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். அருமையான தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷத்தை உனக்கு தரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். நான் அர்ப்பணித்தேன், 18 வருஷமாக என்னை நடத்துகிறாருங்க. இங்கே இருக்கிற உங்களில் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அர்ப்பணிக்க போகிறீர்கள்? இயேசு இன்றைக்கு அழுது கொண்டே உன் அருகில் வந்திருக்கிறார், கண்ணீரோடு வந்திருக்கிறார். இன்றைக்காவது என் கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? இன்றைக்காவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்ததை நான் உனக்கு திரும்ப தரும்படி என் சமூகத்திற்கு ஓடி வருவாயா? இயேசுவை என் வாழ்க்கையுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று, இனிமேல் உமக்காகத்தான் வாழப்போகிறேன் என்று தீர்மானம் எடுப்பீர்களா? யாரெல்லாம் தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? உணர்ச்சி வசப்பாடு அல்ல. இந்த இயேசு எனக்காக அற்புதம் செய்கிற இயேசு, எனக்காக சிலுவையில் மரித்த இயேசு, எனக்காக இன்றைக்கு அழுது கொண்டே இருக்கிற இயேசு, எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்களுடைய இருக்கிற இடத்துல உங்களுடைய வலதுகையை துருக்கி காண்பிக்கலாம். அப்பாட்ட இயேசு எனக்கு வேண்டும் என்கிற சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எழும்பி நின்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இந்த இயேசுவுக்காக இயேசுவுக்கான் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க தீர்மானம் எடுக்கிறேன் என்கிறவர்கள் மாத்திரம்
எல்லோரும் எழுந்து ஒப்புக் கொடுக்கலாம், எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். இது ஆண்டவர் உன்னை சந்திக்க மடி வந்திருக்கிற ஒரு நேரம், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஜபந்தான், ஒரே ஆண்டவர்கிட்டங்க வந்து அவர்கிட்ட நீ ஏமாற்ற கூடாது, அவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, எனக்கு என்ன பிடிக்கல, நான் பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறேன் ஆனால் வாழ முடியவில்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக நிறைய தப்பு செய்கிறேன், முகமடி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். இயேசுவையினுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டும் என்று சொல்லி அவரை நீங்கள் அழைக்க வேண்டும், அவருடைய சமூகத்தை உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லோரும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? ஒரே ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? எல்லோரும் இயேசுவே, நீர் எங்களுக்கு வேண்டுமாப்பா, நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க முடிகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்காக வாழும்